அதிர்ஷ்ட குறிப்புகள். அதிர்ஷ்ட குறிப்புல ஃபஸ்ட்டு வந்து மேசராசிக்கு உண்டான மந்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேசராசிக்கு உண்டான மந்திரம் ஓம் சம் சரவணாய சரவணபவாய ஸ்ரேம் க்ரேம் க்ளேம் குளம் சவும் நமக அப்படிங்கிறது இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா தினசரி 108 முறை சொல்லணும். தினசரி 108 முறை சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த மேசராசிக்காரங்க மேசலக்கணத்துக்காரங்க என்ன பண்ணணும்னா பெரும்பாலும் முடிஞ்ச வரையே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் கம்பல்சரி சொல்லணும். அப்படி இல்லை தினசரி சொல்லலாம் பொதுவாக, அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை நாள் மட்டும் நீங்கள் சொல்கிறது நல்லது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வரளி இருக்கு இல்லைங்களா, செவ்வரளி அந்த செடியோட வேர் எடுத்து வச்சு செவ்வரளி செடியோட வேர் எடுத்து வச்சு சண்முக சலாச்சார எந்திரம் இது நாட்டு மருந்து கடையில் விற்கும். சண்முக சடாச்சார எந்திரம் அப்படிவாங்க. இந்த சண்முக சடாச்சார எந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சண்முகத்துக்கு நம்ம எந்த சாப்பாடு போட மாட்டாங்க, வடமொழி இடத்துல கா இருக்கு இல்லையா இந்த மாதிரி தான் போடுவாங்க சண்முகம்னு சொல்லி நான் அப்படி போட்டேன். சண்முக சடாச்சார எந்திரம் நம்ம வாயில் சொல்கிறதுனால அந்த மாதிரி சொல்லிட்டேன், நீங்கள் சண்முக சடாச்சாரம்னு போட்டுக்குங்க சரிங்களா. இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் எந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமை நாளில் தொடர்ந்து மினிமம் 11 செவ்வாய்க்கிழமை நாளில் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் அந்த எந்திரத்துக்குண்டான தானியம் வந்து நம்ம நார்மலாகவே துவரை தெரியும் இல்லைங்களா அந்த துவரை, அதுக்கடுத்து அந்த எந்திரத்துக்கு கீழே வந்து வாழை இலை வச்சு கம்பல்சரி மஞ்சள் பிள்ளையார் விநாயகர் பிடிச்சி வச்சு அதுக்கடுத்து அந்த எந்திரத்தை பன்னீர் அல்லது பஞ்சகாவியத்தில் கழுவிட்டு பன்னீர் அல்லது பஞ்சகாவியத்தில் கழுவிட்டு இந்த எந்திரத்தை எழுதி வீட்டில் இதை வந்து நீங்கள் செம்பு தவிர்த்து எழுதணும், காப்பர் தகட்டில் நீங்கள் எழுதணும். எழுதி இந்த எந்திரத்தை வீட்டில் வச்சு 11 செவ்வாய்க்கிழமை மினிமம் நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு அந்த எந்திரத்தை வந்து நீங்கள் வாயிட்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுக்கிட்டீங்க அல்லது ஏதாவது தாயத்தில் போட்டு நீங்கள் உடம்புல கட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கம்பல்சரி இது நல்லா அதிர்ஷ்டமாக இருக்கும். இது வருடம் ஒரு முறை நீங்கள் இந்த எந்திரத்தை கொண்டு போய் ஆற்றுல விட்டுட்டு திருப்பி வேறு எந்திரம் எழுதி நீங்கள் கம்பல்சரி வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கும்போது நல்லா உங்களுக்கு உங்களுடைய காரிய தடைகள் விலகி நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும். இந்த எந்திரத்துக்கு இன்னும் பூஜை முறைகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சார் அந்த மாதிரிலாம் என்னால் எழுத முடியலை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு பேப்பரில் குங்குமத்தில் எடுத்துக்கோங்க. குங்குமத்தில் நீங்கள் ஒரு பேப்பரில் நீங்கள் வரைஞ்சி சரிங்களா, குங்குமத்தை தொட்டு பேப்பரில் வரைஞ்சி அந்த எந்திரத்தை எடுத்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி தினசரி 108 முறையோ அல்லது 11 செவ்வாய்க்கிழமை 108 முறையோ சொல்லி மனசார வேண்டிட்டு நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு நீங்கள் வழிபடுவோம்னா உங்கள் வசதியை பொறுத்து என்ன முடியுமோ அதை பெரும்பாலும் பருப்பு சாதம் நைவேத்தியம் வைக்கலாம், என்ன முடியுமோ அதை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணி நீங்கள் முருகனை வேண்டிக்கோங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பழனி மேலே முருகனை வழிபடுறதை விட திரு ஆவினங்குடி கீழே அடிவாரத்தில் இருக்கு இல்லைங்களா திரு ஆவினங்குடி முருகனை வழிபாடு பண்ணுறது இந்த மேசராசி மேசலக்கணத்துக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். அதே மாதிரி சோளிங்கரில் உள்ள நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது மேசராசி மேசலக்கணத்துக்கு அதிர்ஷ்டம். இது ரெண்டையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். இதுக்குன்னா நான் மந்திரத்தை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஓம் சம் சரவண ஓம் சம் சரவண பவாய ஸ்ரீம் க்ளேம் க்ளேம் கௌம் சவும் நமக அப்படின்னு ஓம் சம் சரவண பவாய ஸ்ரீம் க்ளேம் க்ளேம் கௌம் சவும் நமக அப்படிங்கிறத 108 முறை 11 செவ்வாய்க்கிழமை நீங்கள் சொல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை, இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த மந்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் சொல்லியிருப்பாங்க இந்த மந்திரத்தை வந்து 9 முறை போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு, ஒரு சில 21 முறை போடுங்க அப்படிங்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும். சப்போஸ் எந்திரம் எழுத எங்களால் முடியல சார், இதெல்லாம் வச்சு என்னால் எந்திரம்லாம் சமூக சலாச்சார எந்திரம் எந்திரத்தை நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்படி முடியலையா இந்த மந்திரத்தை மட்டும் தினசரி 108 முறை வீட்டிலேருந்து காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வெளியே கிளம்பும் போது நீங்கள் சொல்லிவிட்டு கிளம்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த மேசராசி மேசலக்கணத்துக்கு இதை மட்டும் பயன்படுத்துங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பின்னாடி இந்த லைவோட கடைசி முடிவுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கொடுக்க போகிறோம், அப்போ அதை பற்றி இன்னும் விரிவாக பார்ப்போம். ஓகே, அடுத்து ரிஷபராசி பார்க்கலாம்.